இல்லை இதில் வந்து அவர் எடுத்த முடிவு சரின்னு நான் பார்க்க முடியாது. நான் ஒரு பையனை நீங்கள் தான் தொழில் தூக்கிட்டு போகணும். இன்றைக்கி விஜய் வந்து வளர்ந்து எங்கேயோ போயிட்டாருங்க. இன்றைக்கி அடுத்த முதலமைச்சர் கனவோடு அவர் போயிட்டுருக்காரு. ஆனால் அந்த காயம் வந்து அஜித்துக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும்ல. அதனால் அவர் மேக்சிமம் வருவதே படம் கமிட் ஆன பிறகு விஜய் வந்து ஒரு வாழ்த்து தெரிவிப்பாரான்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். நிச்சயமாக அது தானே செய்யணும். கண்டிப்பாக. ஏன்னா எல்லா அதுக்காக அஜித் பேசுனது அது என்ன தவறாக பேசிட்டாரெல்லாம் பல பேர் கேட்கலாம். ஆனால் என்ன இருந்தாலும் நீங்கள் ஒரு முதலமைச்சர் அவர் அவரை வச்சுக்கிட்டு அவரை விமர்சனம் பண்ணுறது இருக்குல்ல, அது எந்த முதலமைச்சருமே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, என் பிள்ளை என்கிட்ட பேசலைனாலும் பரவாயில்ல, அன்னைக்கு பூஜை பண்ணுறாரு, போய் பூஜை பண்ணுறாரு, போயிட்டு வர்றாரு, ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எங்கே போகிறாரு, இதுக்கு போகிறாரு, சிறுடிக்கு போகிறாரு, அது அடடா தனுஷ் பையன் மாதிரி இருக்க வை கேமரா வந்துட்டாங்க. அதுதான் இதில் பிரச்சனையை தவிர அவர் ஏதோ மற்றவர்களுக்காக பேசுகிறேன் ஒரு ஹீரோ விஷயத்தை மேடையில் காட்டுறேன்னு காமிச்சிட்டாரு. அதனுடைய விளைவு எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறது அவருக்கு தெரியல. இன்னொன்று வந்து என் பையன் வந்து அவருடைய கனவை துவங்கி இருக்கிறாரு, அது வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன்னு ஒரு ட்விட் போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லையா? கண்டிப்பாக. அப்போ பேப்பர் வெயிட் தமிழ் நேயர்களே, இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் நம்ம அண்ணன் அந்தனன் அண்ணன் கூட தான் இருக்கும். அண்ணன் வணக்கம்ண்ணா. வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. தளபதி விஜய் அவர்களுடைய பையன் சஞ்சய் அவர் அடுத்து படம் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு டாக்கு, அந்த ஒரு போஸ்டர் எல்லாமே வந்தது. பட் என்னன்னா விஜய்க்கும் அவருக்கும் என்னதான் பிரச்சனை, அவரு விஜய் ஏன் சப்போர்ட் பண்ணாமே இருக்காரு? இல்லை அது வந்து பையனுக்கு நம்மளா வந்து சொந்த முயற்சியில ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கலாம். அது பல குடும்பத்தில் நடக்கும். கண்டிப்பாக. அப்பா வந்து பணம் கொடுத்து அல்லது அப்பா ரெக்கமெண்ட் பண்ணி அதன் மூலமாக வர்றது வந்து ஒரு பெரிய ஒரு தயக்கத்தோடு எதிர்கொள்கிற பசங்கள்லாம் இருக்காங்க. நம்ம முயற்சியில் நம்ம வருவோமே, அப்படி சினிமாவில் ஜெயித்தவங்களும் இருக்காங்க, தானாக முயற்சி எடுத்து ஜெயித்தவங்களாம் இருக்காங்க. ஸோ சஞ்சய்க்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கலாம், நம்ம அப்பாவே எதுக்கும் நம்ம போய் நிற்கக்கூடாது அப்படின்ட்டு அவராக ஒரு முயற்சி பண்ணி லைக்காக அப்ரோச் பண்ணி ஒரு கதையை சொல்லி வந்துட்டார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு, யாரை வச்சு வேணாலும் படம் பண்ணுப்பா, எவ்வளோ பெரிய ஹீரோ வேணாலும் சொல்லு, நான் பேசி தரேன் அப்படின்னு லைக்காக சொல்லுது. இல்லைங்க எனக்கு சாதாரண ஹீரோக்களே போதும்னு சொல்லி ரொம்ப இந்த ஹரிஷ் கல்யாண் இந்த ரேஞ்சு கவின் மாதிரி ஹீரோக்களை தான் அவர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. அதில் யாரோ ஒருத்தர் நடிக்கிறாரு, விஜய் சேதுபதி அதில் ஏதோ முக்கியமான கேரக்டருக்காக பேசிகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல, பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படத்துக்கு ஆஃபீஸ் பூஜை போடுறாங்க. அதுக்கு வந்து இப்போ இந்த படம் கமிட் ஆன பிறகு விஜய் வந்து ஒரு வாழ்த்து தெரிவிப்பாரான்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். நிச்சயமாக அது தானே செய்யணும். கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருடைய எப்படி விஜய் அப்பா வந்து விஜயை தொல்லை தூக்கிட்டு நடந்தாரோ அந்த மாதிரி விஜய் நடக்கணுங்கிறது ஒரு ஆசை. ஆனால் அதை தாண்டி பையனே போராடி ஒரு இடத்துக்கு வந்துட்டார், ஒரு பெரிய நிறுவனத்தை பிடிச்சிட்டாரு. அந்த படம் வெளியில் வந்து நல்லா இருந்தால் ஒரு பெரிய இயக்குனராக மாறப்போகிறாரு. இந்த நேரத்தில் என் பையன் வந்து அவருடைய கனவை துவங்கியிருக்கிறாரு, அது வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன்னு ஒரு ட்விட் போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லையா? கண்டிப்பாக. போடலாமே, ஏன்னா அவர் ஃபோனில் பேசியிருப்பார், ஒரே வீட்டில் இருக்காங்க, கட்டி பிடிச்சிருப்பாங்க, வாழ்த்து சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் வேறு. நீங்கள் பல கருத்துக்களை ட்விட்டரில் போடுறீங்கல்ல, நீங்கள் ஏன் ஃபோனில் சொல்கிறது இல்லை? ஃபோனில் சொல்லிட்டாருன்னு போயிடுவோம்மா நம்ம. கண்டிப்பாக. அதை தாண்டி மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறது ஒன்று இருக்குல்ல. அப்போ அது மாதிரி விஜய் இது வரைக்கும் செய்யலைங்கும் போது ஏன் செய்யலைங்கிற ஒரு கேள்வி எழுது. அதுக்கேற்ற மாதிரி இந்த பட துவக்க விழா நடக்குது, அதில் வந்து விஜய் வரலை. நினச்சிருந்தா வந்து ஆஃபீஸ்க்கே வந்து ஒரு தம்பி நல்லாவா அப்படின்னு சொல்லி விட்டு போகலாம், அல்லது அவரை வைத்து படம் எடுப்பவர்களுக்கு ஒரு உற்சாகமாக கை கொடுத்து என் பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நன்றிங்கன்னு சொல்லிட்டு போகலாம். அதுதானே பண்பாடு. அதுவே அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ப்ரொமோஷனாக இருக்கு. ஆமாம், அதுவும் ஒரு பண்ணலை. இது வந்து ஒரு கேள்வியாக எழுது, ஏன் அவர் வரலை, ஏன் ட்விட்டரில் சொல்லலை, ஏன் சஞ்சயா தனியாக போராடி வர்றாரு, இதுமாதிரி கேள்விகள்லாம் வரத்தானே செய்யும். ஒரு பிரபலத்தை நோக்கி நிச்சயமாக அந்த மாதிரி கேள்விகள் எழுவது தவிர்க்கவே முடியாது. அது ஒரு காலத்தில் பின்னாடி வேணா விஜய் எங்கேயாவது மேடையில் பேசுகிறாரா என்னன்னு தெரியாது. இப்போதைக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லை. அதே மாதிரி நானும் அவர் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு தளபதி விஜய்ன்ற ஒரு இடத்துல இருக்காரு, அப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை அவருக்கும் அப்பாவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் அவருடைய ஸ்டாண்டுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்றதே தெரியாது, பட் இருந்தாலும் அவருடைய ஸ்டாண்டுன்றது ரொம்ப சரியாக இருக்கும்ன்றது என்னோடய ஃபீலிங்காக இருந்துச்சுன்னா, அவர் எடுக்கிற முடிவு இதுதான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை எப்படி நான் பார்க்குறீங்க? இல்லை இதில் வந்து அவர் எடுத்த முடிவு சரின்னு நான் பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு பையனை நீங்கள் தான் தொழில் தூக்கிட்டு போகணும். இன்றைக்கி விஜய் வந்து வளர்ந்து எங்கேயோ போயிட்டாருங்க. இன்றைக்கி அடுத்த முதலமைச்சர் கனவோடு அவர் போயிட்டுருக்காரு. ஆனாலும் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, என் பிள்ளை என்கிட்ட பேசலைனாலும் பரவாயில்ல, அன்னைக்கு பூஜை பண்ணுறாரு, போய் பூஜை பண்ணுறாரு, போயிட்டு வர்றாரு, ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எங்கே போகிறாரு, இதுக்கு போகிறாரு, சிறுடிக்கு போகிறாரு,
தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான கோயிலில் கொண்டு போய் ஜாதகத்தை வச்சு கும்பிட்டு வரார். அப்போ என்ன அர்த்தம், என் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிற அர்த்தம், என்ன அவர் மதிக்கிறாரு மதிக்கலை அதெல்லாம் வேறு, ஆனால் என் பிள்ளை நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல, அது ஏன் உங்களுக்கு இல்லைங்கிறது தான் நம்ம கேள்வி. இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுதான் ஒரு பையனோ பொண்ணோ இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல பைக் கத்துக்கணும்னு நினைப்பாங்க, அது அந்த தெருக்குள்ள சுத்தி சுத்தி கத்துப்பாங்க. அது வந்து எல்லா இடமும் நம்ம வந்து ரூலை கரெக்டா மெயின்டைன் பண்ணவே முடியாது. இப்ப பைக் கத்துக்கிறதுக்குன்னு ஒரு இடம் நீங்க எங்க போகணும், எங்கேயோ ஒரு மைதானத்துக்கு போகணும், அங்கே அவங்க உள்ளே விடணும், பல பிரச்சனைகள் இருக்குது. அப்படிலாம் அல்லது பீச் பக்கம் போகணும், இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் பீச்சில் ஓட்டிட்டு பழகிட்டு திரும்பி நீங்கள் வரணும், ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அல்லது டிரைவிங் ஸ்கூல் போங்க அப்படிம்பாங்க இந்த டூ வீலர் கற்றுக்கிறதுக்கு. ஆனால் சாதாரணமாக எல்லா குடும்பத்திலையும் என்ன நடக்கும், எப்போ பார்த்து பத்திரமா அப்படியே இந்த தெருவை சுற்றி வந்திருப்பா அப்படின்னு ஒரு பெரியவங்க பின்னாடியே ஓடுவாங்க. அங்கே தனுஷ் பையனை பொறுத்த அளவுக்கு ஒரு ரெண்டு செக்யூரிட்டி ஜிம் பாய்ஸ் ஒரு ரெண்டு பேர் கூடவே வராங்க, எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வர்றாங்க. இதுதான் நடக்குது. பட் இன்றைக்கி எல்லாமே செய்தி பசிக்காக அலைஞ்சிட்டு இருக்கும் பொழுது அடடா தனுஷ் பையன் மாதிரி இருக்க வை கேமரா வந்துட்டாங்க, அதுதான் இதில் பிரச்சனையே தவிர அதை ஒரு பெரிய குற்றமாக எடுத்துக்கிறது எனக்கு படலை. கலைஞர் நூற்றாண்டு விழா, இதில் சூப்பர் ஸ்டார் வருவார், உலகநாயகன் வருவார்ன்றார், ஆனால் அஜித் சாரும் விஜய் சாரும் வருவாங்களான்னு ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனையே நடந்தது, அஜித் சார் வந்து வெளிப்படையாகவும் பேசி அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் கை தட்டினது, மறுபடியும் அந்த சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? மறுபடியும் நடப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இல்லை, இன்னொன்று இந்த நிகழ்ச்சியில் அவங்க ரெண்டு பேரும் கலந்துப்பாங்களான்னே தெரியல. ஏன்னா ரெண்டு பேருக்குமே இதை தவிர்க்கணுங்கிற எண்ணம் மட்டும் உள்ளே இருக்கும். என்ன காரணம்னா, அவருக்கு வந்து அன்னைக்கு திமுக எந்த அளவுக்கு குடைச்சல் கொடுத்துங்கிறத அவரால் மறக்கவே முடியாது. ஏன்னா அவர் ஏதோ மற்றவர்களுக்காக பேசுகிறேன், ஒரு ஹீரோயிசத்தை மேடையில் காட்டுறேன்னு காமிச்சிட்டாரு, அதனுடைய விளைவு எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறது அவருக்கு தெரியல. இன்னொன்று வந்து, நீங்கள் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிற ஒரு இயக்கத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. தலைமை சொன்னால் கூட அது எப்படி தலைவரை உங்களை மேடையில் வச்சுட்டு அவன் பேசுவான் அப்படிங்கிற கோபம் சாதாரண தொண்டனுக்கும் வரும். அப்போ அவன் எங்கேயாவது அஜித் நம்பர் இருந்தால் ஃபோன் அடித்து உன்னை கொன்றுவோம் பார்த்துக்கன்னு மிரட்டுவான், நிச்சயமாக அது நடக்கும்ல. அப்போ தமிழ்நாடு முழுக்க இருந்து ஃபோன் காலாக ஒரு வீட்டுக்கு போச்சுன்னா இது என்ன ஆகும்? ஸோ அதெல்லாம் அன்றைக்கி வந்து அஜித் அனுபவித்தார். நல்ல வேளையாக ரஜினியே முன் வந்து நீங்கள் வாங்க தம்பின்னு கூப்பிட்டு போய் கலைஞரை பார்த்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டார். அது வந்து ரஜினியினுடைய பெருந்தன்மை, மன்னித்தது கலைஞருடைய பெருந்தன்மை. அதுக்காக அஜித் பேசுனது அது என்ன தவறாக பேசிட்டாரெல்லாம் பல பேர் கேட்கலாம். ஆனால் என்ன இருந்தாலும் நீங்கள் ஒரு முதலமைச்சர், அவர் அவரை வச்சுக்கிட்டு அவரை விமர்சனம் பண்ணுறது இருக்குல்ல, அது எந்த முதலமைச்சருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அன்றைக்கி கலைஞர் வந்து ஏற்றுக்கிட்டார், சரிப்பா கொடுப்பா அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, தட்டி கொடுத்து சரி தம்பி போனார், அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த காயம் வந்து அஜித்துக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும்ல, அதனால் அவரும் மேக்ஸிமம் வருவதை தவிர்க்க தான் பார்ப்பார். அதுக்கேற்ற மாதிரி ஷூட்டிங் வந்து அஜர்பைஜானில் நடக்குது, ஜனவரி வரைக்கும் அந்த ஷூட்டிங் போகுது. நடுவில் டைம் இல்லைங்க, நான் எப்படிங்க வரணும்னு தான் நினச்சேன், ஆனால் வரலங்கன்ட்டு போயிடலாம். இந்த பக்கம் விஜய்க்கும் பல சங்கடங்கள் இருந்திருக்கு, அவருடைய படங்களை முடக்கி வச்சு ரிலீஸ் பண்ண விடாமலாம் பண்ணியிருக்காங்க, காவலன்லாம் நடந்துச்சு. ஸோ அந்த கோபமும் அவருக்குள்ளே இருக்கும். இன்னும் நாளைக்கு அவர் அரசியலுக்கு வந்தாருன்னா நேரடியாக திமுகவை தான் எழுந்திருக்கிறார். அதனால் இந்த சூழ்நிலையில் நம்மளும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆயிடுவோம்னு தான் அவருக்கு தோணும், அதுதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை தாண்டி அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா பெரிய மிராக்கள் தான். இதுதானே நான் கேட்கணும், இதை தாண்டி அவங்க வரத்துக்கான காரணமும் ஒரு ப்ரெஷராக தானே இருக்கும். ப்ரெஷர்லாம் இனிமேல் அவங்களை கொடுக்கவே முடியாதுங்க, அதை தாண்டிலாம் எங்கேயோ போயிட்டாங்க அவங்க. இனி ஒரு முறை விஜய்க்கோ அஜித்துக்கோ நீங்கள் ப்ரெஷரை கொடுத்துடவே முடியாது. ஏன்னா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா பிரளயமாக மாறும், அந்த இடத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க, அது அந்த ஏரியாவுக்கு போக மாட்டாங்க. சூப்பர்ண்ணா, தேங்க்யூ வெரி மச்ண்ணா, இதே மாதிரி சூப்பரான அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம். நன்றி.